Asatha pora Asathal mannan Erode Mahesh pochari pocha pocha pochari pocha pochari வாழ்க்கைங்கிறது மகிழ்ச்சியினுடைய துவக்கம் தான். வாழ்க்கையே பிறக்கும் போது அழுகுறோம், ஏன்னா அம்மா வயிற்றுல இருக்க வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சோத்து பிரச்சனை இல்லை, வீட்டு வாடகை பிரச்சனை இல்லை, கடங்காரம் பிரச்சனை இல்லை, எல்லாமே இல்லை. கடங்காரம் மாதிரி இப்போ கடன் கொடுத்தவன் தான் அழுகுறான், கடன் வாங்கினவன் கவலையப்படுறதில்ல. அன்னைக்கு ஆமாம், இப்போ அன்னைக்கு எங்கள் வீட்டு எங்கள் தெருவில் ஒருத்தன் சொல்கிறான், வெக்கமான சூடு சொரணம் இருந்தால் கொடுத்த கடனை திருப்பி கேட்காதுறாங்கிறான். கடன் கொடுத்தவன் யோசிக்கிறான், நான் வாங்கினா கொடுத்தனான்னு அந்த அளவுக்கு பேசுறாங்க நம்ம ஆளுங்க. ஏன்னா பயங்கரமா அந்த குடும்பத்துக்குள்ள நடக்கிற மாதிரி நிகழ்ச்சிகள் எங்கேயுமே நடக்காது. கல்யாணம் ஆக போறப்ப திருமண மண்டபத்துல ஐயரு மாப்பிளை பார்த்து சொல்லியிருக்காரு, மாப்பிள நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலியை கட்டுங்க அப்படின்னு இருக்காரு. மாப்பிள சொல்லியிருக்கான், தாலி கட்டினாவே நல்ல நேரம் முடிஞ்ச மாதிரிதான், இது வரைக்கும் ஒன்றும் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகவே வேணான்னு இருக்கேன். ஒரு அம்மா போய் புருஷன் சொல்லியிருக்கு, நீங்க வந்து நம்ம கல்யாண நாளுக்கு நெக்லஸ் வாங்கி தந்ததுக்கு பதிலா நம்ம வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி தந்திருக்கலாம் அப்படின்னு இருக்கு. அதுக்கு அந்த ஆள் சொல்லியிருக்கான், நெக்லஸ் தான் கவரிங்ல கிடைக்கும், ஃப்ரிட்ஜெல்லாம் கவரிங்களை கிடைக்காதுன்னு இருக்கேன். எப்பேற்பட்ட ஆள் பார்த்தீங்களா? அன்றைக்கி ஒருத்தர் வந்து சொன்னார் என்கிட்ட, மகேஷ் என்னோட பொண்டாட்டியை நான் எங்கேயுமே வெளியில் அனுப்ப மாட்டேன், வீட்லேயே நான் வச்சுக்குவேன் அப்படின்னார். அவ்வளோ பாசமாக அண்ணி மேலே என்ன, என் கஷ்டம் என்னோட போகட்டுன்னு வச்சுக்குவேன், ஏன் மற்றவங்க வேறு அனுப்பி அதை நோவடிக்கணும் அப்படின்னு. ஏன்னா பயங்கரமான ஆளுங்க நம்ம ஆளுங்களாம். அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், என்ன மகேஷ் இப்போலாம் படம்லாம் குடும்பத்தோட பார்க்குற மாதிரியே வரது கிடையாது, ஒரு படத்தையும் குடும்பத்தோடையே போய் பார்க்க முடியலன்னாரு. அப்புறம் என்னென்ன செஞ்சீங்க என்ன, இப்போ என்ன செய்யறது, சின்ன வீட்டோட போய் பார்த்துட்டு வந்தேன். சின்ன பசங்க படுத்துகிற பாட்டு இருக்கு பாருங்க, அன்னைக்கு ஒரு பையன் கொடு கொடுன்னு ஓடி போய் அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கான், அப்பா அப்பா எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுப்பா, மேக்ஸ் சொல்லி கொடுப்பா, கணக்கு சொல்லி கொடுப்பா அப்படின்னு இருக்கான். உடனே அவங்க அப்பா சோகமாக ஃபீலிங்காக சொல்லியிருக்காரு, எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, ஏன்னா எங்கள் அம்மா அப்பா என்னை படிக்க வைக்கல அப்படின்னு இருக்காரு. அதுக்கு இவன் சொல்லியிருக்கான், உனக்கு மட்டும் எவ்வளோ நல்ல அம்மா அப்பா அப்படின்னு, படிக்க வைக்கலன்னா நல்ல அம்மா அப்பா என்ன பசங்கங்கிறீங்க, பசங்க பேசியே மடக்கி போடுவான் நம்மளெல்லாம். இந்த காதலன் காதலி வாழ்க்கையில பயங்கரமான நகைச்சுவையெல்லாம் நடக்கும். ஒரு காதலி போய் காதலன் கேட்டிருக்கா, நீங்க என்ன வந்து எவ்வளவு தூரம் நீங்க நேசிக்கிறீங்க அப்படின்னு இருக்கா. காதலன் சொல்லியிருக்கான், ஷாஜகான் அளவு நான் அவனை நேசிக்கிறேன்டி அப்படின்னு இருக்கான். அப்படியா, எப்ப தாஜ்மஹால் கட்டுவீங்க அப்படின்னு இருக்கான். அதுக்கு இவன் சொல்லியிருக்கான், இடம்லாம் பார்த்து வச்சுட்டேன், நீ செத்துட்டீனா கட்டிடுவேன்னு இருக்கான். எப்பேற்பட்ட ஆள் பாத்தீங்களா? அன்னைக்கு ஒரு காதலி போய் சொல்லியிருக்கா காதலன்ட, கோபாலு எனக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் ஆயிருச்சு கோபாலு அப்படின்னு இருக்கா. எனக்கு தான் காலையிலே தெரியுமே அப்படின்னு இருக்கான் காதலன். உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இருக்கா. காலையிலே குடுகுடுப்புக்காரன் வந்து சொன்னா, நல்லாலும் பிறக்குது நல்லாலும் பிறக்குதுன்னா அப்பயே நினைச்சுக்கிட்டேன் நீ இதோட கட்டாக போற அப்படின்னு. அதனால நீங்கள் தொடர்ந்து வந்து உங்கள் வீடுகள் வந்து மகிழ்ச்சியில் மூழ்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம்.